வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் ஜி ஸ்டார் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ லெட்ஸ் கோ. அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் முன் கையில் பிரமாண துப்பாக்கி ஒன்றுடன் தோன்றினாள் 11 வயது சிறுமி. பேரி நெல்சன் என்ற அந்த சிறுமி போயிஸில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் முன் குண்டுகள் நிரப்பப்பட்ட AR-15 வகை துப்பாக்கியுடன் நின்றாள். முன்மொழியப்பட்டுள்ள ஒரு துப்பாக்கி சட்டத்துக்கு தனது ஆதரவை தெரிவிப்பதற்காக அவள் வந்திருந்தாள். அத்துடன் தன்னால் ஒரு துப்பாக்கியை பொறுப்பான முறையில் பயன்படுத்த முடியும் என்பதை காட்டுவதற்காகவும் தான் வந்திருப்பதாக தன்னுடன் வந்திருந்த தனது தாத்தா மூலம் தெரிவித்தாள் அவள். பேரி தனது 5 வயதாக இருக்கும் போதிலிருந்தே துப்பாக்கியை எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டதாக அவளது தாத்தாவான சார்ல்ஸ் நெல்சன் தெரிவித்தார். முன்வைக்கப்பட்டுள்ள அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அந்த மாகாணத்துக்கு வருகை தரும் யார் வேண்டுமானாலும் நகர எல்லைக்குள் சட்டப்படி ஆயுதங்கள் வைத்திருக்கலாம். அமெரிக்காவில் தற்காப்புக்காக துப்பாக்கி வைத்திருப்பதை பலரும் வரவேற்கின்றனர். பேரி வைத்திருந்த அந்த AR-15 வகை துப்பாக்கி அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான துப்பாக்கி என்று அழைக்கப்படும். துப்பாக்கி என்பதும் கூட்டங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துபவர்கள் பயன்படுத்தும் துப்பாக்கி என்பதும் குறிப்பிடத்தக்கது. உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக. ஜி ஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.